அந்த காட்டுக்குள்ளே எதுக்காக வந்திருக்குன்னா, மலந்தேன் வந்து இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 மாதம் இருக்குமா நம்ம மலந்தேன் நாளைக்கு போய். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். எப்பயும் போல் அண்ணன் கேசவன் அப்புறம் மர ஏறக்கூடிய ஹெட்டு எல்லாருமே வந்திருக்கோம். அவங்க காட்டுக்காரங்க வந்து ஆக்சுவலாக வரல, நம்மளை வந்து போய் பார்த்துக்குங்கன்னு சொல்லி அடையலும் சொல்லி விட்டாங்க. பனை மரத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே எல்லா தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயும் பனை மரம் இருக்குது, எந்த மரம்னு எங்களுக்கு தெரியல. ஸோ போய் பார்க்க வேண்டியதாக. முதல் இது என்ன மரம்? இளவம் பஞ்சு மரமா? சுகாஷ் இது தெரி. ஸோ இளவம் பஞ்சு மரம் தோப்பாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் நீட்டான ஒரு தேக்கு தோப்பில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்ப்போம். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப மாதம் கழித்து. அது இருக்கு அவர் இந்த கொம்பு தேனைக்கு இது மாதிரி. அங்கே போலாமா? அங்கே ஒரு மரம் இருக்குல்ல, அதுன்னு வேறையும் காலாட் இருக்குது. அங்கே ஒரு பணம் இருக்கு. வீடியோ பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேனி பெட்டி வேணும்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இவ்வளோ பெட்டி வேணும் டெலிவரி பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து அவர் காட்டுக்கிற தொலை விட்டார். எங்கள் வந்து சொல், ஏ வாங்கடா. இங்கே அவர் வந்து சொல்லுவார்னு பார்த்தா, கண்ணு நான் அடையாளம் சொல்கிறேன் கண்ணு, நீ போய் பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அவர் தோப்புக்குள்ள நாங்கள் எங்கேன்னு இத்தனை மரம் எனக்கு தெரிஞ்சு 200-300 மரம் இருக்குது. எங்கேன்னு போய் தோட்ட தேடுறது கேட்டால் பனை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் மலந்தின்னு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என்னது அதான் சொன்னார், இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குதுரா. இதுவா? ஏய் இருக்குங்க இருக்குங்க, அவர் பனை மரத்துக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி இதான் இந்த ரெண்டு பசங்களும் வந்து சும்மா சொல்லிட்டாங்க. இந்த மரத்தில் வந்து அங்கே தெரியுதா நடுவில் கட்டியிருக்காங்க அடையாளத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு தேன் சுத்தமாக இருக்காது. இங்கே பாருங்க கீழப்பிலே இருக்குது, புதுக்கூடுங்க தேன் இல்லைங்க அது. ஆமாண்ணா சின்னது. ஏய் புதுக்கூடவேனே தேன் இருக்காது. இருந்தாலும் நாங்கள் விரட்டிட்டு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நாள் வச்சு வீடியோ எடுத்து, வீடியோ எடுக்கிறதுக்காக என்ன சேனல் இது பண்ணுவோம். குட்டி மாதிரி இருந்தால் ஈஸியாக இங்கேருந்து பந்தத்தை போட்டு விட்டு பாரு. நமக்காக காஞ்சி சோபை அதுக்கு நிறைய கிடக்குது. குட்டி தேனுங்க சார், கூடுங்க. ஆமாம் நம்ம கேசம் வந்துட்டு இந்த இதை கல்லெடுத்து எறிகிறா. நம்ம போட்டோட மகிம் இது கராப்பு, இந்த முடி வெட்டினதோட மகிம். இந்த கராப்பு தான் இத்தனை தெனாவட்டுக்கும் காரணம். இந்த மலங்க மலந்தேன் கூட அவன் கல் எடுத்து விடுறானாமா. என்ன தெனாவட்டு உனக்கு? இல்லை கேட்குறேன் டேய், வா பச்சை எனக்கு வா, அப்போ தான் புகை போட்டு தேன் தேன் பார்க்க முடியும். சின்ன கூடு இல்லையே, வாழலை நீங்கள் சோபை கட்டிதுன்னு சொன்னீங்களே, பனை மரத்தில் பனை மரத்து கதலுக்குன்னு சொன்னீங்க. அது தேன் இல்லை போறீங்கன்னு இருக்குன்றியா? புகை போயிடுவோம், விரட்டி விடுவோம். ஏறி பாரு, இருந்தால் வெட்டில் இறங்கி வந்துரு. சொன்ன மாதிரி அங்கேயே ஸ்டாஃப் போட்டு குடிச்சிட்டு ஓடியா ஓடியா ஓடிய பச்சை போட்டு ரெடி பண்ணுவோம். மொத புகை போட்டு ஏறி பாரு கேஷ்வா, உன் ஆயுதம் தேடு. கேஷ்வா உன் ஆயுதம் தேடு, அந்த வெட்டுக்கு தேடு. ஏன் பண்ணுச்சு அதில் இருக்கிறதுல எடுத்தாச்சு பண்ணுச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய கிட்டு எப்பயுமே, ஹெட்டு அதாவது தலைக்கு வந்து கவசம், அப்புறம் உடம்புலாம் தேனீக்கள் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கான கவசம். எதையுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எங்கே இது? ஆனால் பையில் இருக்கா மரம் ஏறது? நாங்கள் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம், அதனால் நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் இனிமேல் போட மாட்டோம். மரம் ஏறுறவர் மட்டும்தான் அதை வந்து போடுவார். நாங்களாம் அப்படியே வெறும் சட்டையோடய நாங்களும் தெரியும். போச்சுட்டு வாடா, நானும் அதை ரொம்ப நேரமாக சொல்கிறேன். அடர்ந்த காடு அதானு, இந்த ஆயுதம் தேடுறாங்கிறேன். கட்ட கட்டிடுறா, அவர் உனக்கு தான் பழக்கம், உனக்கு தான் ஒரு பழக்கம். என்னன்னு அவன் இருக்கா?
அடுத்தவங்க தோட்டத்துல வந்து திரடுறான் பாருங்க, ஒரு மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க, அவங்க பழம் எடுத்துட்டு போகாம போயிருக்காங்க. இவங்க வந்து பழுத்து போச்சு, அட்டையை போட்டான், திருட்டு கேசன். இவன் தான் இந்த கரா போட்டதுனால இவன் பண்ணாட்டு நிறைய பண்றான். ஏ பழம் நல்லா தான் இந்த தின்னு. அப்போ இந்த பழத்துக்கு என்ன புரியுது உனக்கெல்லாம் இந்த கேடு? உனக்கு பழைய பழம் திங்கி டே தேன் வளம் கணிஞ்சா தான்டா நல்லா இனிக்கும். நீ சாப்பிடு. இங்கே வரைய நிறைய வாழை மரம் வச்சு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, தென்னை மரம் நிறைய. நம்பாலு இதில் இறங்கிட்டேடு. அங்கே பாரு வெட்டி போட்டுக்காங்க, அந்தாண்ட போடா அந்தாண்ட போடா. அதுல இருந்து மட்டையிலேருந்து பாம்பு கிம்பு வந்துட போதுரா. அப்புறம் கட்ட கத்தி காமிச்சுன்னு வச்சுக்கோ, பாம்பு ஓடிடும். அங்கே மே அந்தாண்ட போறாடி, அந்தாண்ட போயிடுறா. அடே மாக்கா போடுவினி வேண்ட போடு, அவங்க எதுவும் போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் எடுக்காத, கத்தி வரட்டும் பேசிக்கலாம். அது வரலாம் நாங்கள், சரி கத்தி வர வரலாம் நாங்கள் மரத்தில் ஏதாவது மறுபடியும் தேன் கொடுக்கான்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். மாமரத்தில் ஊட்டியிருக்கும்ல பிரவீன் இந்த கும்பு தேன். காய்ஸ் இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக தேன் அழிக்கி தான் வந்திருக்கோம், ஆனால் எந்த எக்யூப்மெண்ட்டும் வரல. மட்டை வெட்டுறதுக்கு மட்டை கொடுவா எடுத்துகிட்டு வரல, அது இறக்கிறதுக்கு கவுறு எடுத்துகிட்டு வரல, தேன் இருந்தால் தேன் போடுறதுக்கான அது என்னது பாத்திரம் அதுவும் எடுத்துகிட்டு வரல. இன்றைக்கி என்ன நினப்பில் வந்திருக்குன்னு தெரியல, நாலு பேர் ஆட்டிக்கிட்டு வந்துட்டோம். வெறும் இந்த துணியும் மரம் ஏறது மட்டும் எடுத்துட்டு வந்துருக்குமே. ஏய் மட்டை எடுத்து வாங்கடா, நாங்கள் பச்சை எப்படியும் அந்த குடல் தான் பச்சை எடுக்கலாம். மரம் சாஞ்சிருக்கு, நாங்கள் என்ன தெனாவட்டில் வந்துக்கிறோம்னு தெரியல. தேன் போகிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வரல, எல்லாம் ஆட்டிக்கிட்டு வந்துட்டோம் டங் டங் டங்னு. ஏய் இங்கே இருக்கு வாடா முன்னாச்சி, வா முன்னாச்சி நான் வெட்டுறேன், அப்படியே எடுத்துகிட்டு போய் போடுங்க. நம்மால் வேலை செய்கிற மாதிரி வீடியோ கிட்ட நடிக்கிறாரு எப்படிதா. சரி சரி நீ சின்சியராக செய்யடா செய்யடா. என்ன பண்ணி ஒரு போட்டு போட்டு பார்ப்போம் இந்த பச்சை மட்டை எல்லாத்தையும் போட. கால் கொடுக்காத சார்பாக இருக்க மாட்டேருக்குது. யாருக்காவது மலந்தேன் லோக்கலில் சங்ககிரி திருச்செங்கோடு இந்த மாதிரி அழிக்கணுமா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு கூடோட சைஸு அதில் இருக்கிற தேனை பொறுத்து தான் நாங்கள் வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கூட அழிக்கிறது பார்த்திங்கன்னா 22 ரூபா 5 பைசா. எப்படி அடியில் போடு அடியில் போடு. ஏ மரம் அந்தாட்டு இருக்குது, தன்ன மட்டை போட்டுக்கலாம். ஆனால் இங்கே போக போகிறீங்களே. சரி சரி எரிச்சிருக்காங்க கைஸ், எங்கள் அண்ணா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார் பாருங்க. தெரியுது அந்த குட்டான ஒரு ரவுண்டாக போட்டு தான் போட்டு, ஆனால் இங்கே போகணும் பிரியும் நம்ம அங்கே அங்கே போகணும். அந்தாட்ட போடு, அந்த தேங்காய் வதறி விட்டு தேங்காய் நவுத்திட்டு அந்தாட்ட போடு. ஏ அங்கே போடுற கேசவனா இங்கேயும் கூட போடுற, உன் கால்ட்டு போட்டு பிரியண்ணே. ஆ அந்த தேங்காய் வதறி விட்டு. ஏய் ஆமாடா அது பிடுங்கி பிடுங்குறா அப்படி சாமி, நம்ம சவுண்டு போடுறதுலேயும் பிடுங்குண்டா இது. ஆமாடா இது வேறு நம்ம அதை தெரியும் மாடிட்டு இருக்கிறோம். ஐயோ காய்ஸ் நாங்கள் பா என்ன இன்றைக்கி தேன் அடிக்குமா தெரில, கொத்து வாங்கணுமா தெரில. ஆ ஓலையெல்லாம் போதும். இங்கே இங்கே பாரு அந்த பாட்டியை நான் சொன்னாலும் கடையூரில் அந்த ஊடு தூரத்தில் தான் சோய் உரிச்சுட்டு இருந்துச்சான். இங்கே உரிச்சு இங்கே உரிச்சு விட்டு அங்கே போச்சாம்மா, அங்கே துரத்திட்டு போய் கொத்தி பிடிச்சான். பிடிங்கி போட முடியாது போதும், பச்சை போடுங்க டக்குன்னு வேலையை ஆரம்பிங்க. வாடகை கேஸ் எடுத்து போடுறா டக் மேலே போட்டா. ஆ மேலே போடு. சரி கேளு, நான் போலாமா மேலே? காட்ஸ் வைல்டு 100 கேளு. எனக்கு தெரிஞ்சா அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம சத்தம் போடுறத பார்த்து பார்க்குறேங்க. இது சவுண்டு கேட்டுச்சு. பச்சை மீன் மண்ணோ பச்சைலாம் இருக்குது என்ன நமக்கு தான் வாழை மரத்தன் இருக்குது, அதை அதை விட்டு அங்கே சாஞ்சிருக்கு பாரு பண்ணுச்சு. அங்கே அங்கே இங்கே பாருதா சாஞ்சி போன மரத்தில் விட்டு அங்கே பாரு அத்தனை மஞ்சையெல்லாம் இருக்கு. க
கை கூட்டுக்காத மனோஜ் அசால்ட்டா விட்டி கொட ஷார்ப்பா இருக்குது, நீ வெட்டுறது பார்த்தா பயமா இருக்குதுதா. அசால்ட்டா வெட்டுற மாதிரி கைக்கு வந்துரு பாரு, இந்நேரம் வந்திருக்கும். அந்த தழும்பா இங்க ரெண்டு மட்டும் அந்த மரத்துல என்ன முடிஞ்சு சாஞ்சி கிடக்க விட்டு முடிஞ்சு வீடியோ பாக்குறீங்க வந்துட்டு எங்களுடைய அட்வைஸ் இருக்கு. மரம் அத்த சொடுக்குது காய்ச்சலும் எடுக்குது. எடுத்துக்கிட்டு விட்டு விட்டு வராத. ஏய் என்ன கேசவா பூச்சி பிடிச்சி சட்டிகளை ஓட்டுருங்க பார்த்துக்கோ. அவ்வளோதான்டி ஏய் பூச்சி வந்து டிமாண்டி டூ காலனி, அதுலேயே டிமாண்டி காலனி டூ படம் பார்த்துட்டு இருக்கோம் ஜாலியாக. ஏய் சுவராரு துரத்த முடியாது, இனியெல்லாம் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. போதும் போதும் வா. அந்த இலை முட்டை முடிஞ்சு அந்த இலை முட்டை வந்து இது பண்ணிய ஒண்ணும் ஸ்மெல்லுக்கே போய் கிளம்ப போகுது பாரு. இங்கே என்ன பருத்தி விட்டாரு. ஏய் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, அப்படி பொத்த பொத்த பொத்தன்னு வந்து போட்டுருமுடா. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொன்னா ஏடா மண்டக்கிட்டு மண்டை விட்டு கொண்டு தலையை பிடிச்சி தேன் குட்டில் சொல்லி விட்டுருவேன். ஏய் படுதாக்கிட்டே ரெடியா இருங்க. எடுத்து போதிக்கிறதுக்கு நாங்க ஓடி போயிருவோம். எங்க ஓடுவோம் நீ? என்ன இங்க என்ன எக்ஸலரேட் அப்படி சொக்கின்னு திருவாண்டி போய் ஓடுறதுக்கு பாரு என்ன நடக்குன்னு. ஏன்னா அது என்ன கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும் தெரியுமா? கைஸ் புகை கிளம்பிருச்சு தெரியுதா? நெருப்பும் தெரியுது புகையும் தெரியுது. அப்புறம் கொஞ்சம் உஷாரே இரு அண்ணன் பாருங்க. முதல்ல நாங்கள் இந்த எதுவும் எந்த ஒரு சேஃப்டி இதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட கூட வர மாட்டோம். இன்றைக்கி மாஸ்க்கு கூட போடல, அவ்வளோ தைரியமாக அந்த கிட்ட நிற்கிறோம். இதோ கூட அங்கே இருக்குது, இதோ அங்கே இருக்குது. ஆ அங்கே இருக்குது காற்று அங்கே அடிக்கு போகிறேன்னு அடக்கடவுலையா. ஆய் செஃப்டிங் போல் நம்மளுக்கு வந்து இது ஃபெயிலியர் பண்ணுது. காற்று மேலே போனால் தான் அது வந்து தேனி கிளம்பும். ஆனால் இது வந்துட்டு காற்று அங்கே அடிக்குது, நம்ம காற்று இப்படி மேலே அடிக்கணும், அப்போ தான் தேனிலாம் கிளம்பும். இந்த மட்டை பொருத்தி இது பண்ணுவோமா? காமிச்ச ஓடி போயிடும். மட்டையை பொருத்தி காமிப்போமா? வீடியோ இருக்கிறது இல்லை அந்த மட்டையில் அதர் ஸ்ட்ரைட்டு இருக்குது. அந்த மட்டையில் அந்த மட்டை அதர் ஸ்ட்ரைட்டு இருக்குது. புகலாம் பாரு அங்கே போகுது. இது ஆக்சுவலாக இப்போ புகை வந்து ராங் டைரக்ஷனில் போனால் நாங்கள் கொஞ்சம் இந்த மட்டையை காமிச்சு நாங்கள் அதாவது தேனி கறுக்க மாட்டோம் கொல்ல மாட்டோம், கொஞ்சம் தூரத்துலேருந்து அதுக்கு அந்த ஹீட்டை காமிச்சோன்னா அது வந்து ஓடிடும். அந்த ஹீட்டை காமிச்சோன்னு அது வந்து கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி போகணும். இப்போ புகை கம்மியாக இருக்கிறீர் ஏறிட்டு கொஞ்சம் நம்மளே நோக்கி வந்துடுறப்போது புகைக்கிட்ட போயிடலாம். புகைக்கிட்ட போயிடலாம், நம்மக்கிட்ட வராது. அப்படி போ அப்படி போயிடலாம். என்ன பண்ணி என்ன பண்ணுவோம் எப்போ பண்ணாலும் தப்பா அங்கே போடணுமோ புகைய. எப்பயுமே நாங்கள் ஃபெயிலியரான விஷயத்தை தான் பண்ணுறோம். கிட்ட கொண்டு போவோம், ரொம்ப கிட்ட போவோம். மரம் பற்றி போய் நம்ம ஒரு கொரோனாவில் பண்ணமே மரம் பற்றிச்சு அந்த ஏறி புகையே வருது, புகையே வருது. நீ காஸ்டியூம் போட்டு ஏறியா ரெடியாக வரியா? ஆ புரியும் பூச்சியில் கிளம்பி சிறு இறீரு கிட்ட போய் கொண்டு போவாத பூச்சிக்கு இதாகிடும். தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் வந்து பூச்சி இன்னும் கருக்கில் இல்லை இல்லை டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்தில் தான் இருக்கு. போது போது புகை போகுது பிரவீன். ஓகே ஓகே எங்கள் அண்ணா வந்து கொஞ்சம் கோவப்படுறேன், என்ன அமைதியாக இருக்க சொல்கிறான். எங்களுடைய டூ பைந்தாங்குலிஸ் பாருங்க அங்கே ஆர்ந்து ஓடி வராங்கன்னா இங்கே தான் இருக்கும். என்ன வர மாட்டேங்குது? ஏய் தேன் இருக்கு மேன், தேன் இருக்கு. பிரவீனே நீ ரெடியாவு. ஆ
ஹேய் மோனோ, ஏய் எங்க ஆளு பாத்தீங்கன்னா தப்பா இடம் போட்டேன். இங்க இங்க பாருங்க எப்படி காத்தடிக்கிறாரு. காத்து மேல, காத்து கீழே. எப்படி எங்க ஆளுங்க? நான் போனே எடுத்துட்டு போ. போதும் போதும், நெருப்பானி நெருப்பானே. நினைக்கல முடியாது. ஏய் பூச்சின போயிடுச்சு மனோஜே. எங்கால் பார்த்தீங்களா எப்படி புகையை உண்டு பண்ணுறாருன்னு. நான் இதே தப்பாக நினச்சிட்டேங்க. எங்கள் ஆள் வந்து ஓடிட்டாருன்னு இப்போ தான் தெரியுது. ஏன் இல்லை வரேன்னு இருக்குதா? உங்கள் ஆக்கில் இருக்குமா? எங்க ஆளு ரெடி ஆயிட்டாரு. எங்க தலை ரெடி ஆயிட்டாரு. இல்ல ஐயோ, அந்த பச்சை மட்டை ஒதுக்கிற அந்த நெருப்புல எல்லாம் நெருப்பா எரியுது. இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் யாருமே ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் இல்லாமல் நாங்கள் வந்து இப்படி மலந்து நினைக்கிறோம். ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு எங்களை மாதிரி ட்ரை பண்ணிடக்கூடாது. எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்களுக்கு மலந்தேனை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து எந்த ஒரு சேஃப்டியும் போடாமல் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ எங்களை பார்த்துட்டு நீங்கள் யாரும் ஒரு தப்பான முடிவு எடுத்து ஆபத்தை நோக்கி வந்து பயணிச்சிட வேண்டாம். மனோஜே அப்படி இல்லை, மனோஜ் அங்கே இல்லை, கொடு இல்லைங்க டிக்கில். ஏ இங்கே வா கேஷ்வா, நீங்கள் வா இங்கே வா. ஆ நீல் கேஷ்வா, போதும் போதும், நீ கிட்ட போ கேஷ்வா, நீ கிட்ட போ, கிட்ட போ, கிட்ட போ, கிட்ட போட்டு. ஸோ எங்கள் அண்ணா வந்து ஏறிட்டு இருக்கான். ஏ வேணாம், மோ மோ பிரவீனுக்கு மூச்சு முட்டும். மட்டை வெட்டாத வேற வழியிலடா. அவன் என்ன பண்ணுவாங்க விட்டுற, என்னமோ பண்றா, தோணது பண்றான். தேன் நெருப்புல விழுந்துரு, வெயிட் பண்ணு அவசரப்பட. எடுத்துக்கலாம், நீ எல்லாம் மட்டையை பிடிச்சிக்கோ ஒரு ரைட் ஹேண்ட்ல. இல்ல நம்ம குறுக்கது விட்டுக்கலாம் சீக்கிரம். நெருப்புல விழுந்துரும் பிரவீன், பிரவீனே அவசரப்படாத பிரவீனே. பிரவீன் தேன் இருக்குன்னு சொல்ற, நெருப்புலயே விழுவோம். ஏ ஃபர்ஸ்ட் சுவாவை வெட்டி விட்டுருக்க, வெயிட் இருக்காது, போய் பிடிச்சிக்கிட்டாத பிரவீனே. அடியில புகை போடுறா, மூச்சோட முடியல. சரி எல்லாம் இறங்க, நான் அதான் புகையை ஆட்டாதேன்னு. புகை மேலே வீணாது, கொஞ்ச நேரம் தடுத்து போட்டு போறேன். பூச்சிலாம் இது பறந்து போயிருச்சு. இரு மட்டை பிடிச்சி கேச போய் மட்டை பிடி வெட்டு. இன்னொரு வெட்டு, ரெண்டு வெட்டு வெட்டு. எல்லாம் இறங்காது, மட்டை ஃபுல்லா இருக்குது. இந்த மட்டையா? மேல் மட்டடா. உனக்கு எட்டாவது அத கழட்டி எறிஞ்ச மட்டை புடி. அவனுக்கு புகை வேற போகுது அதிகம். பிரவீன் எல்லாம் இறங்கி அப்புறம் கூட இது பண்ணிக்கலாம். உனக்கு புகை காய்ச்சும் கீழே தான் விட்டுறேன். இல்லை நீ விட்டுரு மனோஜ். எங்கள் ஆள் பார்த்தீங்களா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாரு. மாஸ்க்கை கழட்டி போட்டு அந்த தேன் கூட்டிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. மொண்ணை கூட விளாட்டு இருக்குது. கையில் எடுத்துக்கிறியா? இல்லை கொடுத்துட்டா அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஆ தேன் இருக்கா? ஒழுந்துரு போகுது. இல்ல பிரவீன், நான் என்ன சொல்றேன்னா கையில ஒத்த கையில புடி. போட சொல்லலாம்.
ஆமாங்கண்ணா. அடிச்சு முடிச்சு ஆக்சுவலா. அப்புறம் தேன் ஊத்துது கையில புடிச்சுக்கோ மனோஜ், பாதி தூரம் ஏறி வாங்குறியா? அப்படி அப்படின்னு வாங்கிக்கிறேன். தேன் ஊத்துது குண்டாவும் இல்லாம போடாத, ஊத்தி போயிரும். ஆல்ரெடி ஊத்துது, தேன் ஊத்துதாங்க. தேன் ஊத்துது, போடு 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 போடு. ரெண்டு பேருக்காங்க, போடு 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 போடு, கீழே போடு. தேன் தேன் ஊத்துது. அடாடே தேனை வேஸ்ட் பண்றீங்களே. இரு இரு இரு. ஓகே ஓகே குட். தேன் வந்து பக்கெட்டுக்குள்ள ஊத்துது. ஒழுகுது ஒழுகுது தேன். போட்ட போட்ட போட்ட, வா வா. தேனை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இருந்த தேனியும். ஏடா அவ்வளோ தேன் ஒழுந்து போச்சுறாங்க. அப்புறம் இன்னும் ஒழுகுதுரா பக்கெட்ல இருந்து, அந்த பிரவீனோட கொடுவையில இருந்து வேற இன்னும் ஊத்துது. இப்போ மனோஜர் போகும்போதுனாச்சும் நம்ம சொல்லியிருக்கலாம், அதையும் தப்பு பண்ணிட்டோம். ஸோ எங்கள் மேன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு. இனிமேல் வந்து பலே வேலை பார்ப்பாரு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருச்சா? ஸோ இதான் அந்த தேன் கூடு. தேன் உழுவுது பாயில, பாயில் தேன் ஊற்றுக்குங்க. கணக்கில் தேன் ஒரு கிளாஸ் தானே தேன் வருமா? தேன் இங்க இருக்கு. ஏய் இந்த குழந்தைய கடிச்சிட்டு போகுது பையன், கிட்ட வந்து நம்ம கிட்ட சுத்துது. ஏசா கடிச்சு தின்றா, கடிச்சு தின்ட்டு சொல்றா எப்படி இருக்குன்னு. பூச்சி உதறி விடுறா, ஏன்டா வேஸ்ட் பண்ற? மருத்துவம் உண்டா, மருத்துவ குணம்டா. தேன் அவ்வளோக்கு இல்லை, சும்மா இப்பதான் வைக்குது. எப்படி முன்னோ பாருங்க, தொப்பை தொப்பைக்கு ஊத்துறாரு தேனை. எங்கால பாத்தீங்களா, கழுத்துல தாடிக்கு. எப்படி இருக்கு அமிர்தம்? அதுதான் தேன். ஸோ நானும் இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போறேன். நான் கேமராமேன் டேஸ்ட் த ஹனி. வா வா, அரு 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 அரு. அது தேன் இல்லையா இருக்குதே? ஆஹா இருக்கு இருக்கு இருக்கு. ஆனால் நாங்கள் நினச்சனுக்குள்ள தேன் கிடையாது. ரைஸ் ஸோ ஸ்வீட். இது வந்து எங்களோட ஒர்ஸ்ட்டு 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 ஒரு ஹனி கண்டிங். எப்படின்னா கயிறு எடுத்துருவில்ல, தேன் இருந்தால் தேன் போடுறதுக்கு குண்டா எடுத்து, இதெல்லாம் பார்த்துக்கிச்சு. கேசவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டா கொண்டு இல்லை, கயிறு கொண்டு இல்லை, கொடுவோல் எடுத்துருல. இந்த மாதிரி ஒழுகுற கீழடி ஒழுகுற வாழமையில வச்சு விட்டுங்களா? இல்ல பண்ணு, தேன் நமக்கு கம்மியா தான் இருக்குது. சரி அது எடுத்துக்கிட்டு டக்குனு இடது காலி பண்ணி போலாம். டேய் ஃபுல்லா இருக்கீங்க, நம்பிக்கிட்டு இருக்கிற பிடிச்சி ஃபுல்லா தள்ளி தேன் இருக்குதுரா? ஃபுல்லா அப்படி யாரு? அது வந்துருச்சு முடிச்சு பிடிச்சி பேரு. இவங்க போட்டு நீ வீட்டு விளக்கான போடுறாப்ல. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு என்ன முடிஞ்சு வேலை செய்யற? தேன் ஊத்துதப்போ, தேன் ஊத்துதியா? இங்க இருக்குதா? இதெல்லாம் வெறும் புழுவா? இதெல்லாம் நக்கிடணும் நம்ம. இப்போ இருக்கு தேன். சவுண்ட் கேக்குதா? நான் தேன் உரியறது அவ்வளோ டேஸ்டே இருக்கு. கொண்டு போகலாம், போங்கடா எடுத்துட்டு போங்க. பாருங்க நம்ம பாருங்க, வலிச்சு வலிச்சு நக்கறாங்க. நம்ம தான் பனின்னே தொப்பைக்கெல்லாம் ஊட்டி விடுறது தேனை குறைக்கிறதுக்கு. கையில பாருங்க இவ்வளோ தேன். ஊத்து ஊத்து, ஏ கீழே ஊத்து, இலையில ஊத்து, அதில் ஊத்தாத. கேசம் கையில ஊத்து, கேசம் கையில ஊத்தி, கையில ஊத்து. கேசப்ப நீ நக்கறத காமிக்கிற,
நான் வீடியோ நான் என்ட்ரன்ஸில் போடுறேன். நம்பாலு முடிஞ்சு மறுபடி அதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை பிரைவேட் நம்பாலுங்க. அதுதான் போகலாவா எப்படி இது அப்படி தக்கிட்டது நெருப்பானைக்கு முடிவாய் சரி மடி மடி ஒரு ஐடியா சாக்கு அடியில் போட்டு ரெண்டா முடிச்சியா சூப்பர் ஐடியா சூப்பர் எடுத்து என்ன பொட்டி கொடுவாலை கொடுத்துட்டு போலாம் எடுத்து கீழே போடணும் சாப்பிட முடிஞ்சு இதே தேக்கட்டதுக்கு பேர் கையில் வச்சுருக்கேன் இன்னும் சாப்பிட முடிச்சிருக்கிறேன் கடி வாங்க ஒருத்தர் கூட இன்னும் கடி வாங்கல பூச்சோட வச்சு மூடுறேன் வண்டியில் இருந்தோம் சாக்குள்ள போட்டு சாக்குள்ள போட முடியாது அப்படி மேலே வச்சுக்கோ சாக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை எடுத்து வச்சுக்கோ நாங்கள் பிடிச்சிக்கிறோம் கிடையா போலாமா என்ன பண்ணலாம் கேக்கட்டுமா பக்கமா எனக்கு நீ தான் சொன்ன கட்டணும் பச்சை போட்டு கட்டணும்